ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லூசியா கிச்சன் உங்கள் சப்போர்ட்டுக்கு இருக்கும் ரொம்ப டைம்ஸ் வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸை எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊர்னு நல்லா தண்ணி கொதிச்சிச்சு இப்போ வந்து ஊர்ணரிசியே போட்டுக்கலாம் அரிசி வந்து ஐம்பது பர்சன்ட் தான் வெந்திருக்கணும் ஃபுல்லாக வேகக்கூடாது இப்போ ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் இப்போ சாதம் நல்லா வெந்துருச்சு ஐம்பது பர்சன்ட் இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ சாதத்தை நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பட்டை கிராம்பி ஏலக்காய் பிரிஞ்சி எல்லை அண்ணாசிப்பூ ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு புதினா கொத்தமல்லி கருவேப்பில் போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வசம் போகிற அளவுக்கு நல்லா கலந்துட்டுக்கலாம் இப்போ நல்லா கழுவி வச்ச சிக்கனை போட்டுக்கலாம் இது வந்து ஒன் பாட் ரைஸ் மாதிரி சிக்கன் கறி ரைஸ் சொல்லலாம் இப்போ சிக்கனை நல்லா கலந்துட்டுக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா தூள் போட்டுக்கலாம் எல்லாம் நல்லா கலந்துருச்சு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ஒரு உருளைக்கிழங்கு வந்து நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா கலந்து ஒரு கொஞ்ச நேரம் வேகட்டும் கறி வந்து ஒரு நைன்டி பர்சன்ட் வெந்த பிறகு நம்ம வடிச்சு சாதத்தை போட்டுக்கலாம் சாதத்தை நல்லா உடையாமல் பொறுமையாக போட்டு நல்லா கிளறணும் மெதுவாக தான் கிளறணும் இல்லைன்னா உடஞ்சிரும் ப்ளீஸ் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க இப்போ சாதம் நல்லா கலந்தாச்சு இப்போ குக்கரை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வச்சுருந்தா போதும் லோ ஹீட்டில் இப்போ நல்லா சாதம் உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் தழை போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் சிக்கன் கறி ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க பிரியாணிக்கு பதிலாக இது மாதிரி சிம்பிளாக செஞ்சு ஸ்கூலுக்கும் கொடுக்கலாம் வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ